வச்சிருந்தோம். வணக்கம் நேர்களே, இது உங்கள் ஜெயவரதராஜின் ஓக்கல் ஒளி, வீடியோ ஒளின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓக்கல் ஒளியோட வீடியோ வெர்ஷன் ஆஃப் பாட்காஸ்ட் மாதிரி. ஸோ அதான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் இதையும் பண்ணலான்னு. நிறைய பேருக்கு போனால் சரி, அது இது எப்படின்னு பார்ப்போம். நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம், நல்லா இருக்கலாம். இது ஒரு ட்ரை மாதிரி தான். ஸோ அதான் ரீசெண்டாக வந்து ரெண்டு மூணு புக்குங்க சம்மந்தமாக ரொம்ப நாள் இருந்த கேள்வி ஒன்று இருந்துச்சு. அது வந்து எனக்கு அழகாக தெளிவாக ஆரம்பிச்சிது. கேள்விங்கிறத விட இதுதான் உண்மையாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு பிரச்சனை. அது வந்து அதை பற்றியே பேசிடலாம் இந்த இந்த பாட்காஸ்டில், வீடியோ காஸ்ட்டோ ஏதோ ஒன்று. இந்த இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்டர் கனெக்டட்னஸ் அப்படின்னு. சீம்லெஸ் வெப் ஆஃப் லைஃப், வெப்பு, அந்த மாதிரி இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு இந்த புத்த மதத்தில் சொல்லுவாங்க. அதாவது இன்டர் கனெக்டட்னஸ்னால், இப்போது நானும் நீங்களும் இங்கே இருக்கிற மலை, காடு, கடல், வானம், இந்த காஸ்மோஸ், இந்த 9 கிரகத்தை தாண்டி அடுத்த மில்கி வேலேருந்து எல்லாமே வந்து கனெக்டட் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. இல்லை புரியல, நம்ம நார்மலாகவே நம்ம அப்படி தானே ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசளவில் அது இல்லை. ஸோ இப்போ நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவன், நீ, அவன், அவங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு கடினமான ஒரு ஷெல்லாக நம்ம ஈகோ ஒன்று இருக்கும். நம்ம ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறதே வந்து அது இன்னொன்னா பார்க்குறதுனால தான். இப்போது கடல் அது சொல்கிறோம்னா நம்மளை வந்து நம்மக்கிட்டேருந்து வேறுபட்ட ஒரு விஷயமா அதை வெளியில் பார்க்குறதுனால தான். நார்மலாக அந்த அத்வைத் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா, அலையும் அலையும் கடலும் ஒன்றுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து அலைங்கிறது கடல் தான், அது உங்கள் காலுக்கிட்ட வர்ற கடல் தான் அலை, அதை அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே தண்ணியாக பார்க்கலாம் அப்படி பிரித்தா. அப்போது கடல்லேருந்து வந்த ஒரு செடி கொடியாக இருந்து ஒரு ஆம்ஃபிபியனாக இருந்தது தான் நம்ம. ஸோ நம்ம எங்கேருந்தோம்னா கடல்லேருந்து வந்தவங்க ஹிஸ்ட்ரி புரிஞ்சா நம்ம கடல் கூட இன்டர்கனெக்டட் தான். நம்ம தப்பி தவறி மண்ணுக்குள்ளே தப்பிச்சு வந்த ஒரு மீனாக கூட எடுத்துக்கலாம் நம்மளை, ஹியூமன்ஸை, ஹோமோ சேப்பியன்ஸை. ஸோ அது சம்மந்தமாக இது வந்து ஒரு டைமில் இது ஒரு ஃபிலாசபிக்கல் மூமெண்ட்டாகவே இருந்துச்சு. ஃபிலாசபிக்கல் மூமெண்ட்டுக்கார அந்த ஆரம்ப காலத்தில் வந்து இந்த ஷாமனிசம்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதுலாம், அப்போது ஜனங்க வந்து இந்த உலகத்தை வந்து இந்த கான்க்வெஸ்ட்லாம் பண்ணாமல் உலகத்தை கண்டுபிடிக்காமல் காட்டு வாசிங்க அவங்க காட்டுக்குள்ளேயே இருந்த டைம்லலாம் அவங்க உலகம் வந்து அவங்களுக்கு எல்லாமே, அதை தவிர வேறு உலகம் தெரியாது. பக்கத்து காட்டு கூட போக மாட்டாங்க, அங்கே இன்னொருத்தருப்பாங்க கூட அறிவு இருக்காது. கடலை பார்த்து பயத்தில் இருக்கும்போது அவங்க அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு கதைகள் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த கதை எப்படி வந்துச்சுன்னா, அவன் வந்து நைட்டு உட்காந்து, அதே மாதிரி சொல்லியிருப்பான், நைட்டு உட்காந்து வானத்தை பார்க்கும்போது கான்ஸ்டலேஷன் நட்சத்திரத்தையும் சேர்க்க ஆரம்பித்தான். அது சேர்க்கும் பொழுது அவனுக்கு ஒவ்வொரு இந்த வடிவமாக வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ இருக்கிற இந்த பிசஸு, ஹண்டர், இந்த இந்த கேன்சரு, ஏரியஸுங்கிற இந்த கான்ஸ்டலேஷன்லாம் அது வந்து கதையாக மாற்றினான். அவன் முதல் முறை என்ன பண்ணுறான்னா, ஒரு நட்சத்திரத்தை சேர்க்கும் போது ஒரு கனெக்ஷனாக பார்க்கும்பொழுது அவனுக்கு அங்கே கதை வரும். ஸோ இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது கதையோட ஆரம்பம். அதுக்கப்புறம் கடலை பார்க்குறான், அதுக்கு ஒரு கதை வைக்கிறான். அவன் வேட்டையாடின மிருகத்துக்கு ஒரு கதை வைக்கிறான், வேட்டை ஆடினவனை வந்து ஹீரோவாக்குறான், இங்கே இருக்கிற செடி கொடிக்கு ஒரு கதை வைக்கிறான், அதை ஹீரோவாக்குறான், ஹீரோயினாக்குறான். மரணம், இந்த பிறப்பை பற்றி அவனுக்கு குழப்பம் இருக்குது, அதை கதை வந்து அவனை கனெக்ட் பண்ணுது. ஒரு கதை அப்படிங்கிறது ஒரு கனெக்ஷன் தான். அந்த கதை வந்து அவனுக்கு ஒரு கன்சோல். இப்போ ஒரு ஜென்ரேஷன், ஒரு வயசானவங்க ஒரு காட்டுவாசி இருக்கானா, அவனுக்கு இந்த இடத்துல புலி இருக்குது, இந்த இடத்துல இப்படி வேட்டையாடணும், ஒரு அம்பு இப்படி செய்யணும், ஒரு கல்லில் புலியை இந்த இடத்துல கொன்னா சாவுங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அவன் கதையில் கோட் பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அந்த கதையை கேட்கும் பொழுது, நீ இதை வச்சு நீ பிழைச்சிக்கோ, சர்வை பண்ணிக்கோன்னு ஒரு மூதாதேரம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தர்றது தான் கதைங்கிறதே, அது சர்வைவல் கிட்டு மாதிரி. ஸோ இன்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ணுறது அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு காடுங்கிற ஒரு உலகத்தில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கடல் தாண்டான், மலை தாண்டான், அப்புறம் கொலம்பஸ் வாஸ்கோ மாதிரி கான்கரஸ் வந்து இந்த காலனி ஆதிக்கங்கிற பேரில் உலகத்தை தாண்டுறாங்க. ஒவ்வொரு உலகமாக தீவாக கண்டுபிடிக்கும் பொழுது உலகம் இன்னும் பெருசாகுது. ஒரு முழு உலகத்தை வந்து ஒருத்தன் பார்க்கணும்னு சொல்லும்போது தான் மாபெரும் ராஜாக்கள் அலெக்சாண்டர் வரைக்கும் வர ஆரம்பிக்கும் போது தான் அவங்க என்ன ஆசைப்பட்றாங்கன்னா, இந்த பூமியை முழுசாக பார்த்துறணும், அதுக்கு நான் நடுவில் இருக்கணுங்கிறத விட முதல்ல பூமியை முழுசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே யாருக்கும் நடக்கலை. இதை ரீசெண்டாக படிக்கும்போது இந்த ஸ்டுவர்ட் பிராண்ட்னு ஒருத்தர் இருப்பார், இந்த சைக்கடெலிக்ஸ் டைமில் முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்ட். அவர் வந்து எல்எஸ்டியில் இருக்கும் பொழுது, 1960 எல்எஸ்டியில் இருக்கும் பொழுது அவருக்கு அதே டைமில் வந்து அப்போலோ மிஷன், அப்போ வந்து நிலாவுக்கு வந்து ராக்கெட் அனுப்புகிறாங்க. அப்போலோ மிஷன் அது ஒரு மிஷன் ஒன்று, நாசா அனுப்புது. சைக்கடெலிக்ஸில் அவருக்கு தோணுன ஒரு விஷயம், பூமியை
முழுசாக ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும் தூரத்துலேருந்து பூமியை? ஏன்னா அது வரைக்கும் அப்படி ஒரு கேள்வி யாருக்குமே தோணதில்லை. முழுசாக ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்னு அவர் தோணி அதை வந்து ஒரு மனுஷன் அதை அப்படி பார்த்துட்டானா அவனுக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல ஒரு சின்ன அண்டத்தில் ஒரு குட்டி கோளில் மனுஷனாக இருக்கும் நமக்கு புரியுமோங்கிற ஒரு இயக்கத்துக்காக அவர் சொல்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக பேச்சு எடுப்படாது, நிறைய பெட்டிஷன் போடுறாரு, ஜனங்கள் சைன் பண்ணி நாசா அதை ஏற்றுக்கிட்டு அவர் சொன்னதை வச்சு தான் நீங்கள் பார்க்குற எர்த்துன்னு போட்டால் ஒரு பெரிய ப்ளூ பழைய ஃபோட்டோ வந்து பார்த்துருப்பீங்க, பழைய இந்த சயின்ஸ் புக்கிலலாம் இருக்கும் அந்த அதுக்கிட்ட அமெரிக்காலாம் அமெரிக்கா தான் மேப்பில் தெரியும். ஸோ அதை வந்து தோன்றதுக்கு சைடிலிஸ்க்கு ஒரு காரணமாக ஒருத்தருக்கு தோணியிருக்கு. ஸோ அவன் என்ன சொன்னால், இந்த பூமியை வெளியிலேருந்து பார்க்குற அந்த விஷனே நமக்கு வந்து நம்ம மனசை சாஃப்டாக்கிக்கும். ஏன்னா இந்த ஆஸ்ட்ரானமி இந்த ஆஸ்ட்ரானாட்டுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஆஸ்ட்ரானை பற்றி டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். வான் நம்ம பூமியை விட்டு தாண்டி ராக்கெட் வழியாக பூமியை மேலேருந்து பார்த்த யாருக்குமே அவங்க மனசு அதுக்கப்புறம் மாறி ஆன்மீகத்துக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இவ்வளோ பெரிய பூமியில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்பொழுது தான் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம். இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கான ஒரு பிரச்சனை தான். இங்கே தான் இருக்கிறோமாங்கிறது உங்களுக்கு பேசலாம் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இந்த இன்டர்கனெக்டடாக வாழ்கிறோங்கிறது புரிய ஆரம்பிக்குங்கிற ஒரு கேள்வி இதுக்குள்ளே வருது. ஸோ உலகம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, உலகம் இது புரியுது, மனுஷன் எல்லாத்தையும் உலகம் ஃபுல்லாக அளந்துட்டான். இப்போ அவன் அடுத்துனா நம்ம எல்லாருமே நம்ம ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு ஒன்று நம்பி தான் வாழ்கிறோங்கிறது அவனுக்கு அடுத்து புரிய ஆரம்பிக்குது. இந்த உலகம் புரியறதுக்கு முடி எல்லாமே தப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் வரத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் மட்டும் நம்மள மாதிரி நிறைய உலகம் இருக்குன்னு தெரிய வருது, நிறைய மில்கி இருக்குன்னு தெரிய வருது, நம்மள மாதிரி ஒரு சூரியன்கிட்ட மூணாவது கிரகமாக பூமிங்கிற மாதிரி 1000 பூமி இருக்குன்னு தெரியும் பொழுது, நீங்களே உங்கள் சூரியனே பல கோடி அண்டத்தில் ஒரு குட்டி சூரியன் தான் தெரியும் பொழுது அந்த இன்டர்கஷன் இன்னும் பெருசாகுது. ஸோ இது சம்மந்தமாக எப்படின்னா, ஒன்றை நம்பி ஒன்றுனா, இப்போ நம்ம ஹியூமன்ஸ் நம்ம வாழ்கிறோம்னா நமக்கு ஆக்சிஜன் தேவை, காற்று தேவை, கடல் தேவை, தண்ணி தேவை, நம்மளே ஒரு லிவிங் பாக்டீரியா அப்படிங்கிறோம். உங்கள் உடம்புக்குள்ளே பல 1000 பல கோடி ஆண்டுகள் பாக்டீரியா சர்வே ஆகி உங்கள் உடம்புக்குள்ளே அதாவது நம்ம ஒரு தனிப்பட்ட உடம்பு இல்லை, பல பாக்டீரியா தான் ஒரு மனுஷனாக மாறியிருக்குன்னு படிக்கும்பொழுது நமக்கு உங்களோட தாத்தாவே ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ் அப்படிங்கிறான். ஸோ இந்த இடத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கே பலவிதமான ஒரு இன்டர்கனெக்ஷனோட ஒரு நடுவில் இந்த என்டேங்கிள்டு லைஃப் அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை ஒன்று சொல்கிறேன். அந்த புக்கில் தான் அது ஆரம்பிக்குது. மெர்லின் ஷெல்ட்ரேக்குன்னு ஒருத்தர், யார்னா ரூபர்ட் ஷெல்ட்ரேக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து ஒரு டைமில் செகடலிக்ஸ் இந்த இவர் டெரன்ஸ் மெக்கானலாம் இருந்த டைமில் வந்து டெலிபத்திங்கிறது மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னு அதை சயின்ஸ் மூலமாக ப்ரூஃப் பண்ணி பேனான ஒரு சயின்டிஸ்ட் அவர். அதாவது இந்த எல்லா பறவையும் சேம் டைமில் சிங்காக பறக்கிற மாதிரி ஒரு மனுஷன் நினச்சா, அதாவது நம்ம ஒருத்தன் மனசை நேசிக்கிறத நினச்சா அடுத்த செகண்ட் அவர் தான் நிற்பார்ல, அது எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி அது பேனான ஒரு விஷயம். ரூபர்ட் ஷெல்ட்ரேக்கோட பையன் மெர்லின் ஷெல்ட்ரேக்கோட என்டேங்கிள்டு லைஃப். என்டேங்கிள் லைஃப்னா நீங்களும் அந்த வாழ்க்கையில் பங்கு, உங்களை தனியாக வாழ்க்கையை விட்டு வெளியே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அந்த என்டேங்கிள் லைஃப்னு. அந்த புக்கு வந்து அந்த வார்த்தை தான் எனக்கு இந்த எபிசோடுக்கான ஒரு காரணமே, என்டேங்கிள்டு லைஃப். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று வர ஆரம்பிச்சது. குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து ஒரு லேபில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் மெஷர்மெண்ட் பண்ணும்போதும் வந்து ஆட்டம் வந்து அந்த ஆட்டம் எலக்ட்ரானோ ரீடிங் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. சரியான ஒரு மெஷர்மெண்ட்டை எடுக்க முடியல. அப்புறம் என்ன தெரியுதுன்னா, யார் எடுக்க போகிறாங்களோ அந்த சயின்டிஸ்ட்டுங்க அந்த லேபுக்குள்ளே வரும்பொழுதே அந்த எலக்ட்ரானோ ஆட்டமோ ரியாக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அது என்ன தெரிய வருதுன்னா, நீங்கள் வரும்பொழுது ரீடிங் மாறுதுன்னா நம்ம எடுக்கிற ரீடிங்கே பொய்ங்கிற மாதிரி சயின்ஸே தப்புங்கிற குவாண்டம் ஃபிசிக்ஸ் வரும்போது தான் என்டேங்கிள்மெண்ட் ஒன்று வருது. ஸோ ஒரு ரெண்டு ஆட்டம் ஒன்று இருந்துச்சுன்னா, இந்த ஆட்டம் எந்த பொசிஷனில் திரும்புதோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த ஆட்டம் ஆட்டோமேட்டிக்காக திரும்புது, அது குவாண்டம் என்டேங்கிள்மெண்ட்டுமாங்க. அதாவது எவ்வளவு தூரம் ரெண்டு ஆட்டம் தள்ளி இருந்தாலும் அதுங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷனாக ஒரு கனெக்ஷனாக இருக்குது. இது எப்படி சாத்தியம், இது என்னவா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இருக்கும் போயிருக்காது. குவாண்டம் என்டேங்கிள்மெண்ட்டு இதை நம்ம ஊர் ஆன்மீகம் என்னவா சொல்லுதுன்னா, ரெண்டும் பிரிஞ்சு இருக்குல்ல, ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது, நீ தான் அதை இது பிரித்து பார்க்குற அப்படிங்கிற ஒரு பதிலுக்கு அவங்க வராங்க. இது எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு டவல் எடுத்துகிட்டு அந்த டவலுக்கு அடியில் ஒரு 5 கையை விட்டிங்கன்னா அந்த 5 விரலுமே வந்து 5 தனித்தனி விஷயமா தெரியும். ஆனால் அது எல்லாமே ஒரு சேம் டவலுக்கு இருக்கிற ஒரு பிம்பங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். இந்த கடல் அலையோட எக்ஸாம்பிளை வந்து எடுத்துக்கலாம். இதுதான் சிங்க்ரானிசிட்டின்னு சொல்லிட்டு இவர் இது உல்ஃப்கேங் பாலியும் நம்ம கால் எங்குங்கிற சைக்கியாட்ரிஸ்ட்டும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசி புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம். ஸோ இது சயின்ஸ்லேயுமே ஒரு குழப்பம் இருக்கும்போது, என்டேங்கிள் லைஃப்னா இந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டு அன்னியும் கிடையாது, அவன் தன்னை பெருசாக நினச்சிக்க வேணாம், அவனும் இந்த உலகத்தில் ஒரு அங்கமாக இருந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற ஒரு ஹியூமன் புரியும் பொழுது தான் இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த என்டேங்கிள் லைஃப்பில் அவர் மெர்லின் ஷெல்ட்ரேக் எதை பற்றி பேசுகிறாருன்னா, ஃபங்கஸ் பற்றி பேசுகிறார். மஷ்ரூம் ஃபங்கஸ்
இது நீங்கள் சொல்கிற அந்த பூசம் பிடிச்சது அப்படிமா, பூசம் ஒரு நாலு நாள் இட்லி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா மஞ்சக்கெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுறேன், அந்த பூசத்தை பற்றி தான் பேசுகிறாரு. அது அதை பற்றி இதை ரொம்ப இதில் என்ன இருக்குது டாப்பிக்குன்னு படி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த உலகத்தோட இத்தனை உயிரினம் சர்வைவ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே ஃபங்கஸ் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அவரோட அறிவியல் படி மைக்காலஜிஸ்ட்டுமாங்க மஷ்ரூம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, கடலில் இருந்த ஒரு ஃபங்கஸ் தான் கடலை விட்டு தாண்டி வந்து செடியாகவே மாறிச்சு. சாரி, என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபங்கஸ் வந்து பூமியில் வந்து நிலத்தில் வந்து பல கோடி வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. கடல்லிருந்து தப்பிச்சு வந்த ஒரு செடி வந்து ஃபங்கஸை நம்பி இருந்து இன்றைக்கி மரமாக ஆயிருக்கு. ஸோ பிளான்ட்ஸுக்கு முக்கியமான காரணமே ஃபங்கஸ் அப்படிங்கிறார். ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து என்னவாக மாறுது அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ராயர் ஆஃப் டிகேயிங் பாடிஸ், அதாவது மரணத்தை சாப்பிட்ற ஒரு ஆர்கனிசம் தான் அது. அது ஒரு ஆர்கனிசம். ஸோ ஒரு நாலு நாள் இட்லி வந்ததுக்கப்புறம் அந்த இட்லியை வந்து டீகே பண்ண முடியும், அதாவது மிகப்பெரிய ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை கூட ஒரு ஃபங்கியால் டீகே பண்ண முடியுன்றாங்க. அதை உடச்சி மண்ணோட மண்ணை ஆக்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் பூசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்குன்னா, செர்னோபிலில் ரியாக்டரில் இருக்கிற ரேடியோ ஆக்டிவோட பிளான்ட்டில் கூட ஃபங்கை வளருது. அந்த ஃபங்கை ரேடியோ ஆக்டிவ் கெமிக்கலை பிரேக் பண்ணி அதோட டாக்ஸிசிட்டி குறைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து பயப்பட வேணாம், நாளைக்கு நீங்கள் செத்தாலுமே நீங்கள் மண்ணோட மண்ணாக ஆகிறதுக்கு காரணமே இந்த ஃபங்கை தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த ஃபங்கையோட ஃப்ரூட்டிங் பாடி தான் அந்த மஷ்ரூம். அதாவது அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து மைசீலியல் நெட்வொர்க்குங்கிற வார்த்தை வருது, மைசீலியம். இந்த மைசீலியம் என்னென்னா, சின்ன சின்ன வேர் மாதிரி உங்களோட மண்ணுக்கு அடியில் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு காடு ஃபுல்லாக வளர்ந்து கிடக்குமா. இந்த மைசீலியம் நெட்வொர்க்குங்க தான் இருக்கிற அத்தனை மரத்துக்குமான கனெக்டிங் இன்டர்நெட் கேபிள் மாதிரி வச்சு பாருங்கள் அப்படிங்கிறார். அது எப்படின்னா, ஒரு மரமும் இன்னொரு மரமும் கம்யூனிகேட் பண்ணிக்குது, ஒரு மரமும் மரமும் பேசுது. சிமார்னு ஒருத்தங்க இதை கண்டுபிடிக்கிறாங்க, மரம் பேசிக்க முடியும். ஒரு மரத்தை வெட்டும் பொழுது அந்த மரம் ஸ்க்ரீம் பண்ணுது, அந்த ஸ்க்ரீமிங்கை வந்து இந்த மரத்தால் கேட்க முடியும். உனக்கு ஒரு டேஞ்சர் வருதுன்னு அலர்ட் பண்ண முடியும், ஆனால் ஒரு மரத்தால் நான் வந்து ஓட முடியாது. ஆனால் இந்த அலர்ட்னஸ் வந்து மைசீலியல் நெட்வொர்க்கில் ட்ராவல் ஆகுதுன்னு இதை கண்டுபிடிக்கும் பொழுது தான் சயின்ஸே ஸ்தம்பிச்சு நிற்குது. மரமும் மரமும் இன்டர்நெட்டை மாதிரி கனெக்ட் ஆகியிருக்கான். இதுக்கு பேர் வந்து வுட் வைடு வெப் அப்படின்றாங்க, ஒரு காடு நெட்டு மாதிரி கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. இதை வந்து மைசீலியல் நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த மைசீலியல் நெட்வொர்க் வந்து ரீப்ரொடியூஸ் ஆனோம்னா ஸ்போர்ஸ் அப்படின்றாங்க. அந்த ஸ்போர்ஸை வந்து ஒரு மிருகமோ ஒரு மனுஷனோ அதை கால் வழியாக பட்டோ எடுத்தோ இன்னொரு செடிக்கோ இன்னொரு ஊருக்கோ கொண்டு போக வைக்கிறதுக்கான ஒரு வழி தான் மஷ்ரூம்ன்றான். ஒரு மைசீலியல் நெட்வொர்க் எப்படி செடி ரிங்கிரிங்காக பல இதில் சின்ன மைனியூட்டாக இருக்கும், அதோட ஒரு பகுதி இது மஷ்ரூமாக வந்து நிலத்துக்கு மேலே இருக்கும். அதை ஒரு மிருகம் சாப்பிட்டாலோ ஒரு மனுஷன் எடுத்துகிட்டு போனாலோ அவங்க வழியாக அந்த ஸ்போர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணுங்கிற ஒரு கனெக்டிங் பாடியாக மஷ்ரூம் இருக்குன்றான். நம்ம சாதாரண ஒரு காளான்னு பேசுறது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அந்த உலகத்துக்கு தந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செடி கொடியை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது ஒரு இன்டர்கனெக்டடாக இருக்குது. இந்த மைசீலியல் நெட்வொர்க்கோட இன்னொரு விஷயமா ஸ்லிம் மோல்டு அப்படின்றாங்க. இந்த ஸ்லிம் மோல்டு வந்து எப்படின்னா, அது வந்து தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுங்க வந்து என்னென்னா, ஒரு சின்ன இடத்துல அதுங்களை வந்து அந்த பூசத்தை வச்சா அதுங்க இருக்கிற ஷார்ட்டஸ்ட் ரூட்டை கண்டுபிடிச்சி வெளியே வந்துடும். அதை வச்சு தான் ஜப்பானில் மெட்ரோ ட்ரெயின் நெட்வொர்க்கே போட்டாங்க. இந்த நெட்வொர்க்கு கனெக்ஷன் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபங்கை மஷ்ரூமில் அதிகமாக அடிக்கிற பேராக இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மைசீலியல் நெட்வொர்க்கில் டயக்ராம் எடுத்து பார்த்தா இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் செல்ஸோட நியூரான்ஸ் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த பூமியோட பிரெயின் செல்ஸாக நம்ம மஷ்ரூம் ஃபங்கையை மைசீலியல் நெட்வொர்க்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது மனுஷன் கூட வரான். நம்ம மண்டக்குள்ளேயும் பல கோடி செல்லுங்க நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிட்டு உட்காந்துருக்கு, ஒன்று ஒன்று நம்பி இன்டர்கனெக்டர் தான் ஐடியாஸ்லாம் வருதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த வந்து கேள்வி போகுது. ஸோ இது வந்து அறிவியலாக போகுது. இந்த ஒரு ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இருக்குது. இந்த பாசிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒரு செடியும் கூட ரெண்டு செடியும் என்ன பேசிக்க முடியும் அப்படின்னு கேள்வி இருக்குது. ஒரு ரெண்டு செடிங்க என்ன அதிகமாக பேசிக்க முடியும்? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனாலேயோ ஒரு மிருகத்தாலேயோ மூவ்மெண்ட் பண்ண முடியும், ஒரு டேஞ்சர்னால் தப்பிச்சு ஓட முடியும். ஆனால் ஒரு செடி மரத்தால் தப்பிச்சு ஓட முடியாமல் ஒரே இடத்துல நின்று அதுங்க இருக்குன்னா அது எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மரம் ஒரு 100 வருஷம் அந்த உலகத்தில் தப்பிச்சு இது பிழைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய போராட்டத்தை தாண்டி வந்திருக்கணும். ஒரு மனுஷனால் ஒரு 4 கால தப்பிச்சு ஓடிட முடியும், ஒரு மரத்தால் முடியாது. ஸோ அந்த ஒரு அதுக்கு உதவுறது இந்த ஃபங்கஸ் அப்படின்றாங்க, இந்த மஷ்ரூமுன்றாங்க. இந்த மஷ்ரூம்லேயே பல வகை இருக்குது, டாக்ஸிக் இருக்குது, சைக்கடெலிக் மஷ்ரூம் இருக்குது. இங்கே தான் நம்ம டெரஸ் மெக்கனாவோட ஸ்டோன்டியப் தேரி வரும். டெரஸ் மெக்கனா இது இன்னும்
ஒத்துக்காதவங்க இருக்காங்க. எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது, நடந்திருக்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சைக்கடலிக் மஷ்ரூம் வந்து ஆப்பிரிக்கா காடுகளை சப்சஹாரா பாலைவனத்தில் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் ஹியூமன்ஸ் முத முதல்ல வளர்றான். அவன் வந்து இந்த குரங்காக ஹோமோசேப்பியன்ஸாக இருந்திருக்கும் பொழுது சைக்கடலிக் மஷ்ரூமை அங்கே இருக்கிற இந்த ஹோமோசேப்பியன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கணும். சைக்கடலிக் மஷ்ரூமோட ரியாக்ஷனில் அவனுக்கு முதல் ஒரு கான்ஷியஸ் வந்திருக்கணும். அங்கேருந்து ஆரிரிவு இருக்கிற ஐங்கிற ஈகோ இருக்கிற மனுஷனாக வளர்ந்து அவனை எவல்யூஷன் வந்து 4 மடங்கு வேகமாக இவால்வ் ஆனதுக்கு அந்த மஷ்ரூம்ஸ் காரணமாக இருக்கணும். அதனால தான் உலகம் ஃபுல்லாக மஷ்ரூமை கடவுளாக கும்பிட்ட கலாச்சாரம் இன்னுமே இருந்திருக்கு. நிறைய பழைய கேவ் பெயிண்டிங்கில் மஷ்ரூமை கடவுளாக வழிபடுறதோ ஒரு மனுஷன் மஷ்ரூமாக வரைஞ்சதோ இருக்குது. இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து மஷ்ரூமை வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்தது வெஸ்டர்ன் வேர்ல்டு நிறையவே இருக்கும். நம்ம ஊரில் பூசம், இந்த பூசம் பிடிச்சது பூஞ்சா அப்படின்னாலே அது ஒரு பயமோ தப்பு அழிவை சாப்பிட்றது தான் பார்ப்பாங்க. ரொம்ப ஜாலியான மஷ்ரூம் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆலிஸ் ஒன்றால் அந்த கேட்டர்பில்லர் ஒன்று மஷ்ரூம் மேலே உட்காந்துருக்கும். உட்காந்துட்டு ஆலிஸ் கூட பேசும். என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு மஷ்ரூம் வளர்க்குறதுல ஒரு ஈடுபாடு இருக்கிற ஆளாக கூட இருந்திருக்கலாம் லூயி கரோல் அப்படின்றாங்க. இன்னொருத்தங்க பீட்ரிக்ஸ் பாட்டர்னு ஒரு மிகப்பெரிய சைல்டு ரைட்டர், அவங்க அவங்களோட பீட்டர் ராபிட் ஏதோ பெரிய ஃபேமஸான சீரியஸ் ஆனால் அவங்க ஒரு மைக்காலஜிஸ்ட் மஷ்ரூம் கல்டிவேட்டர். அவங்க பெண் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த கும்பலை சேர்த்துக்கல போல் ஆணாதிக்க பிரிட்டிஷ் கும்பல். அவங்க வந்து முக்கியமான மஷ்ரூமெல்லாம் கல்டிவேட் பண்ணி அதை டயக்ராமாக வரைஞ்சி டிஃபரன்சேஷனாக கிளாஸிஃபிகேஷனாக வரைஞ்சிருக்காங்க. நான் மஷ்ரூம் பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி, அது டெட் கேப்னு ஒன்று இருக்குது, அதுதான் டாக்ஸிக். அதை சாப்பிட்டீங்கன்னா 5 நிமிஷம் தான், அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் இறந்துடுவீங்க. ஃபேக் டெட் கேப்னு இருக்குது. எடிபிளான மஷ்ரூம் உலகம் ஃபுல்லாக நிறையவே இருக்குது. ஆனால் இந்த ட்ரஃபிள்னு ஒன்று இருக்குது, அது பயங்கரமான ஸ்மெல் அடிக்கும், பயங்கரமான டேஸ்ட்டு. அதை வந்து தேடி பிடிச்சி ஹண்ட் பண்ணி இல்லீகலாக வேட்டையாடுற வரைக்கும் அதுக்கு ட்ரெயின்டு டாக்ஸ் வரைக்கும் பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மஷ்ரூம் கதையை பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. சும்மா நீங்கள் வெட்டி நம்ம காலான சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதுங்க வந்து ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க், ஒரு மைசிலியல் நெட்ஒர்க் கூட ஒரு குட்டி ஒரு பகுதி அப்படின்னு தெரியும் பொழுது தான் எவ்வளோ பெரிய உலகத்தை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுது. கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வந்து இந்த நேச்சராக பார்த்தோம்னா, கடலோ பாலைவனமோ மனுஷனோ நிலாவோ மேகமோ எல்லாத்தையுமே இன்டர்கனெக்டாக தான் மனுஷன் ஒரு டைமில் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு எதையுமே பிரித்து பார்க்குற தன்மை தெரியல. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு டைமில் வந்து இந்த வாஸ்கோடகாமாவோ கொலம்பஸோ ஒரு கப்பலில் வந்து இறங்குறாங்களாம். அந்த கடலில் நின்று பார்த்த அந்த இன்கா மக்களோ மாயன் மக்களோ அவங்களுக்கு அந்த கப்பலே கண்ணில் தெரியலையா? ஏன்னா அவங்களோட அவங்களோட கல்ச்சரில் கப்பலுங்கிற வார்த்தையே இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல வெறும் கடல் மட்டும்தான் தெரிஞ்சது, இவங்க உள்ளே வந்ததே தெரியலங்கிற மித்தாலஜி கதை சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் வந்து லாங்குவேஜ் வந்து அறிவை கொண்டு வந்துச்சாங்கிற ஒரு கேள்வி மாதிரி இந்த கதை ஒன்று வரும். அப்போ மனுஷன் எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்த்தான். அவனுக்கு இந்த பிரித்து பார்க்குற ரேஷனலிசம்ங்கிற அறிவே இப்போ வராமலே இருந்துச்சு. அவனை பொறுத்தவரை எல்லாமே ஒன்று. எவன் ரேஷனலிசம் கொண்டு வரான்னா, அறிவியல் வருது 17th-18th century வராங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இஸ்லாமிக் சயின்ஸ் மிகப்பெரிய சயின்ஸ், இது ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் ஆப்டிக்ஸு எல்லாம் அங்கேருந்து கொண்டு வராங்க. ஜூஸ் மக்கள் கொண்டு வராங்க. நம்ம ஊரில் வந்து எப்படின்னா ஆயுர்வேதமோ அப்புறம் இந்த தியானமோ பௌத்தமோ இந்து மதமோ ஃபிலாசபிக்கல் சண்டையில் போகும்போது ரேஷனலிசமாக சயின்ஸை தனியாக பார்க்குற விஷயம் எம்பிரிசம் ரேஷனலிசம்னு சொல்லிட்டு அங்கே வெஸ்டர்னை வளர ஆரம்பிச்சது. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் டைமில் பகுக்க ஆரம்பிச்சிட்டான். உலகத்தை போட்டு கூறு போகிறதும் சொல்ல முடியாது, தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். லினேயஸ் படிச்சிருப்பீங்க, டாக்ஸானமி படிச்சிருப்பீங்க, கிளாஸிஃபிகேஷன் படிச்சிருப்பீங்க. இந்த பாட்னியில் தப்பு தப்பாக பேர் வரும், கஷ்டமாக இருக்கும். அலிபாண்டா குமானஸ் லபாண்டா சபானஸ் பிரிப்பான் இருக்கும் செடி கொடிங்களை. அது வந்து அறிவியலுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் ஒரு சராசரி மனுஷனுக்கு எதுக்கு செடி? அவனை பொறுத்த வரைக்கும் காடு அது ஒரு கடவுள் அப்படின்ருப்பான். இந்த கியான்னு ஒரு ஃபிலாசபி இருக்கும், கியா அப்படிங்கிறது 60-70 வருது. இந்த பூமி வந்து ஒரு செல்ஃப் சஸ்டெய்ன்டு ஆர்கனிசம் அப்படின்றான். பூமி ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்கனிசம், அதில் மனுஷனும் ஒரு பகுதி. ஸோ அந்த உலகம் அழியுது பூமியை காப்பாற்றுறதுங்கிறது ஒரு மனுஷன் யோசிக்கல, அவன் அழிவைத்தான் யோசிச்சிக்கிட்டு இருக்கா. பூமி மனுஷன் இல்லாட்டியும் அது எப்போதும் போல் வாழ்ந்துகிட்டு இருக்குன்றாங்க. நேச்சருக்கு பிளாஸ்டிக்கும் நேச்சர் தான், ரேடியோ ஆக்டிவும் நேச்சர் தான். நேச்சர் எதுவுமே இந்த பிரித்து பார்க்கறது இல்லை, மனுஷனுக்கு தான் அதுக்கு ரெண்டும் ஒத்துக்காது அப்படிங்கிறத உண்மை. இந்த உலகம் ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே பூமி வாழும். 1000 வருஷத்துக்கு அப்புறம் பிளாஸ்டிக் மக்களாலுமே பூமி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த காஸ்மோஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மனுஷன் வாழ்வானா இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இங்கே இருக்குது. ஸோ உலகத்தை வந்து பிரிக்க ஆரம்பித்தான், வேறு வேறு கல்ச்சரை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான், கிளாசிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சு. இது வரும்பொழுது தான் இது வரும்பொழுது தான் ரேசிசம் வருது. ஒரு மக்களை கலராக பிரிக்க ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் நிறத்தால் அப்புறம் இனமும் ஜாதி அந்த டிவிஷனுங்கிறது வர ஆரம்பிச்சுது. ஆனால் ஒரு டைமில் எல்லாம் ஒன்றா தான் மனுஷன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அறிவியல் வருது, இது பகுக்குது, இது பிரிக்குது. இது வந்து இந்த போயிட்டுங்களுக்கு கோபம் வர ஆரம்பிச்சு. ஒரு டைமில் சண்டை வருது, போயிட்டுங்களுக்கெல்லாம் இவர் ஷெல்லியோ வேர்ட்ஸ்வர்த்தோ சயின்ஸை பார்த்து கற்றுவாங்க, எதுக்கு இந்த உலகத்தை டிவைட் பண்ணுறீங்க, எல்லாமே ஒன்று தானேன்னு. ஏன்னா ஒரு கவிஞனோட மனசு வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்கும். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பெரிய ஒரு அங்கத்தில் எல்லோரும் சேர்ந்த உலகத்தில் நம்மளும் அழகான ஒரு அவன் தன ஒரு இந்த மஷ்ரூமாக தான் பார்ப்பான். ஹியூமன் வந்து ஒரு கான்ஷியஸ் இருக்கிற ஒரு ஸ்ப்ரோட்டிங் ஃப்ரூட்டிங் பாடி ஆஃப் திஸ் காஸ்மோஸ் மாதிரி வச்சுக்கலாம்.
ஸோ ஒரு போய்ட்டுங்களுக்கும் சயின்டிஸ்ட்க்கும் சண்டை இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு இந்த போய்ட்டாக இருந்தால், ஒரு போய்ட் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்தால், அவனோட தாட் ப்ராசஸே இந்த இன்டர் கனெக்ஷன் ஆஃப் த இந்த யூனிவர்ஸை கண்டுபிடிச்சிக்கலான்றான். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவரால் ரிலேட்டிவிட்டியை எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு உலகமே யோசிச்சுது. அவன் அப்படியே மாற்றிட்டான். லைட்டு வந்து ஒரு பார்ட்டிக்கலாகவும் இருக்கும், வேவாகவும் இருக்கும், ரெண்டாகவும் இருக்கும். நீ பார்க்குறத வச்சு அது மாறுதுங்கிற ஒரு அறிவியல் கொண்டு வர முடிந்ததுக்கு முக்கியமான காரணம் ஐன்ஸ்டீன் ஒரு ஆர்டிஸ்ட், அழகான ஒரு வயலினிஸ்ட், அவர் இசையை ரசிக்கக்கூடிய ஒரு ஆள், வெறும் அறிவியல் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நினைக்காத ஒரு ஆள். அப்படி ஒரு ஆள்கிட்டருந்து இந்த ஒரு டைமுங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மனுஷன் மாறக்கூடிய ஒரு அறிவியல்னு சொல்லும் பொழுது உலகம் டைமையே ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்தவொடனே உலகமே அதுக்கப்புறம் மாற ஆரம்பிச்சது. அந்த மனசு ஐன்ஸ்டீன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இந்த அணுகுண்டுக்கோ ஈசுக்கிட்டோ இந்த எம்சி ஸ்கொயர்டுக்கோ அவர் தான் காரணங்கிற அவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே ஐன்ஸ்டீனுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம்தான். அவர் ஜெர்மனியில் இருக்கார், அவர் ஜூங்கிறதுனால ஹிட்லரை விட்டு தனி பிரிஞ்சு வராரு, அமெரிக்கா ஏற்றுக்குது, அது நடந்துச்சு. ஆட்டம் பாம்பு வந்துச்சு, ரிச்சர்ட் ஃபெயின்மேன் வந்தார், இப்போது நோலனோட ஓப்பன் ஹேமர் வரைக்கும் அறிவியலுக்கு வந்து ஐன்ஸ்டீனுக்கு காரணமாக எல்லாம் உள்ளே போக முடியல. ஆனால் ரிலேட்டிவிட்டிங்கிறது அது வந்து அறிவியலே மாற்றின ஒரு விஷயம். ஆனால் ஐன்ஸ்டீனுக்குமே குவாண்டம் ஃபிசிக்ஸை ஒத்துக்க முடியல. அவர் இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸுமாங்க மெஷர்மெண்ட்டு தான் உலகம்ன்றிருந்தவருக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் எல்லாத்தையுமே இது உடச்சிருச்சு. குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது, சயின்டிஸ்ட் தான் பிரச்சனை அப்படின்றான். நீ மெஷர் பண்ணுறது தான் இங்கே பிரச்சனை, எடுத்த மெஷர்மெண்ட்டெல்லாம் பொய் அப்படின்றான். அன்சைட்டட் பிரின்சிபல் வருது, உல்ஃப்காங் பாலி வராரு, என்டாங் பண்ண டேவிட் போம் வராரு, எல்லோரும் மாறி மாறி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. வாட் இஸ் லைஃப்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் மிசிசம் குவாண்டம் ஃபிசிசிஸ் எல்லாருமே உடனே ஆன்மீகத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட் தான் பிரச்சனைன்னு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது புத்தர் சொன்ன ஆசை தான் துன்பத்துக்கு காரணங்கிற விஷயம் வரும்பொழுது தான் ஓ அது ஆதிகாலத்தே சொல்லிட்டாங்களாங்கிற பிஹைண்ட் த ஹிஸ்ட்ரிக்குள்ளே எல்லா சயின்டிஸ்டும் போக ஆரம்பித்தான். ஐன்ஸ்டீனுக்கு அந்த உலகத்துக்குள்ளே போகிறதுக்கு பயம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஐன்ஸ்டீன் ஒத்துக்கிட்டாருன்னா அவர் பார்த்து வளர்ந்த நியூட்டன் சயின்ஸே பொய்னு அவரால் அதை ஒத்துக்க முடியல. கடைசிக்கு அவர் போராடிக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு அருமையான ஒரு மனசு ஐன்ஸ்டீனோட மனசு. இப்போ ஐன்ஸ்டீன் இருக்கார், ரிலேட்டிவிட்டி வருது, கிளாசிஃபிகேஷன் வருது, இதுக்கெல்லாம் ஆதி குரு சார்ல்ஸ் டார்வின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளே தூக்கி போட்டு, கடவுள் செத்து போட்டால் நீச்சல் சொன்னார், அறிவியலில் இல்லை இவால்வ் ஆனா இவல்யூஷன்ல தான் மனுஷன் வந்தான், குரங்கிலிருந்து மனிதன் அப்படிங்கிறதே இன்டர் கனெக்ட் தான். இதிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கக்கூடியோங்கிற தாட்டு டார்வினுக்கு எப்படி வந்திருக்கும், திடீர்னு வந்திருக்காது. டார்வின் வந்து பீகிளில் வந்து வோயேஜ் போகிறாரு, கப்பலில் உட்காந்துருக்கிறாரு, உலகத்தை பார்க்குறாரு. ஆனால் அவர் கையில் ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் ஒருத்தனை படிக்கிறாரு. அந்த ஒரு ஆளோட அந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் டார்வினுக்கான ஒரு வித்து சீடு. இவர் பார்த்தது நான் பார்க்கணும், இவர் சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிங்க் ஒன்று இருக்கும்ல அதுதான். அவர் தான் அலெக்சாண்டர் ஹம்போல்ட், ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு, மறக்கப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட். இன்றைக்கி இவங்க பார்க்குற இன்டர் கனெக்ஷன், த வெப் ஆஃப் லைஃப், எவ்ரி திங் இஸ் கனெக்டட்னு ஒரு பெரிய மலை மேலே உட்காந்து அவன் உலகத்தை பார்த்து அவன் கத்தனான். அதுதான் இன்றைக்கி நம்மளோட உலகத்தில் திருப்பி போட்ட, இன்னும் அந்த உலகத்தில் வந்து அன்பு, இன்னும் அன்பு தான் உலகத்தை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுத மலைமையிலேருந்து ஃபீல் பண்ண ஒரு சயின்டிஸ்ட்னா அலெக்சாண்டர் ஹம்போல்ட், ஜெர்மன் சயின்டிஸ்ட். அவர் பெரிய பணக்கார பையன், அப்போலாம் பணக்கார பசங்களுக்கு தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் படிக்கலான்னு. அந்த மாதிரி ஒரு ஆள் வராரு, ஒரு நிமிஷம் ஓகே, அந்த மாதிரி வராரு. அவருக்கு வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஆசை. மெஷர்மெண்ட்டுங்கிறத சயின்ஸ், நியூட்டோனியன் சயின்ஸை வச்சுக்கலாம். மெஷரிங் த வேர்ல்டுனே ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன், அவரோட நாவல், ஒரு ஜெர்மன் நாவல், ரொம்ப அருமையாக இருக்குது. இவரும் காஸுங்கிற சயின்டிஸ்ட், இவரோட வயசான டைமில் இருந்த மீட்டிங் கூட ஒரு கதை, படமாக கூட வந்திருக்கு, வேர்னர்ஜாக கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கார். ஹம்போல்ட் வந்து மெஷர் பண்ண பைத்தியம், எதை எடுத்தாலும் மெஷர் பண்ணுவார். அளவு மீட்டர், மெஷர்மெண்ட்டு, பாயிண்ட் டு பாயிண்ட், மீட்டர், சென்டிமீட்டர், எல்லாமே அவருக்கு பைத்தியம். சயின்டிஸ்ட் அவர், நேச்சுரலிஸ்ட், காடு மலை தேடி ஒன்றும் விடமாட்டாங்கன்னு. அவர் அண்ணன் அவர் லாங்குவேஜ் படிக்க போயிட்டார், தம்பி வந்து சயின்ஸ் மேலே ஒரு ஈடுபாடாக இருக்கான், போகிறான், வளர்கிறான், போகிறான். அவனுக்கு வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு ஆசை வருது, அதுக்கான பணமும் வருது, பணக்காரன். இது நடக்குது. இது வந்து ஒரு சராசரி ஒரு சயின்டிஸ்ட்டுக்கான ஒரு வேட்கை தான். அதுவும் ஐரோப்பில் பிறந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை வந்து சுற்றி எங்கே வேணால் போயிடணும், அவர் வெள்ளக்காரனால உலகத்தில் எங்கே வேணால் போயிட முடியும், ஒரு கருப்பின மக்களை வாங்கிட முடியும், காசு கொடுத்தவன் அந்த இடத்துல இருந்தான். கிறிஸ்டோஃபர் கொலம்பஸோ, வாஸ்கோட காமாவோ, டச்சோ, ஸ்பானிஷோ உலகத்தை ஆண்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா வரைக்கும் வெள்ளக்காரன் தான், யூரோப்புலேருந்து தான் கிளம்புறாங்க இந்த உலகத்தை ஆளணுங்கிறது. அது என்ன ஒரு ரேஸ் இதுவோ தெரியல, அது அந்த பக்கம். நம்ம இந்த பக்கம் தியானத்தில் கண்ண முடி நான் யாருன்னு கேட்கும்போது அவன் நான் யாருன்னு தெரியுமான்னு சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு மக்கள். ஹம்போல்ட்டுக்கு அந்த வாய்ப்பு வருது, கிளம்பி போகிறாரு. அவருக்கு வந்து சவுத் அமெரிக்கா,
இப்போது நம்ம மேப்பில் பார்க்குற அமெரிக்கா வந்து அப்போ உலகத்தால் யாராலையும் போய் பார்க்க முடியாத ஒரு இடமா காட்டுவாசி மக்கள் இருக்கிறாங்க, அதை ஒரு எக்ஸாஸ்டிக் பிளேஸ்னு பயமுறுத்தப்பட்ட உலகத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாரு. அங்கே அதுக்கு முன்னாடி மைனிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு, மைனிங் பற்றி கண்டுபிடிக்கிறாரு, மைனிங்கை மெஷர் பண்ணுறாரு. டீப்பான கேவுக்குள்ளே இறங்கி அதாவது காற்று அடைச்சி ஆக்சிஜன் கட் ஆகும் போதெல்லாம் அலுசினேஷன்லாம் வருமா, அதையெல்லாம் தாண்டி மைனிங் பண்ணுறான். மைனிங்கில் இருக்கிற மக்களுக்காக போராடுறாரு. மைனிங் மெஷர்மெண்ட்டு மினரலஜி ஒராலஜி எல்லாத்தையும் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் சவுத் அமெரிக்கா பார்க்க போகிறேன்னு சொல்லி சவுத் அமெரிக்கா கிளம்பி போகிறார். கிளம்பி போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே இருக்கிற செடி கொடிங்க, அங்கே இருக்கிற பிளான்ஸுங்க, வெஜிடேஷன்லாம் மெஷர் எடுக்கிறாரு. அப்போது முக்கியமான செக்ஸ்டன்ட்லேருந்து முக்கியமான காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் இருந்ததுனால எடுக்கிறாரு. ஆளுங்களை வேலைக்கு வைக்கிறாரு. டப்பா டப்பா தூக்கிட்டு கப்பல் ஃபுல்லாக போகிறாங்க. போய் எல்லாம் எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணும்போது தான் தெரியுது சவுத் அமெரிக்காவில் உலகமே பார்க்காத செடி கொடிலாம் வளர்ந்துட்டுருக்குன்னு தெரியுது. அங்கே அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, மற்ற உலகத்தில் மற்ற ஊரில் இருக்கிற செடி கொடிகள்லாம் சவுத் அமெரிக்காவில் வளர்ந்துருக்கு. அது ஒன்றும் அப்படி ஒன்றும் இந்த ஊரில் மட்டும்தான் செடி வளர்ந்துருக்குன்னு அவரால் சொல்ல முடியல. வேறு வேறு கிளைமேட்டில் வளரக்கூடிய செடிங்களும் இந்த வேறு கிளைமேட்டில் இருக்கிற ஊர்லேயும் வளருது அப்படின்னு ஒன்று கவனிக்கிறார். நார்மலாக மற்றவனாக இருந்தால் அது கிளாஸிஃபை பண்ணிவிட்டு போயிடுவான். அம்பிள்ட்ட என்ன யோசிக்கிறாருன்னா, அப்போது அவருக்கு அந்த இடத்துல அந்த இன்டர் கனெக்ஷனுங்கிறது அந்த மூளை வேலை செய்யணும், லெஃப்ட் ரைட் ஹெமிஸ்பியர் என்ன யோசிக்கிறாருன்னா, வேறு ஒரு கிளைமேட்டில் வளர்கிற செடி இதே ஊரில் வளர்ந்துருக்கு அப்படின்னா அவர் வந்து அந்த செடி இங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் யாராவது கொண்டு வந்தாங்களா அப்படி அதை யோசிக்கவே இல்லை. ஒருவேளை எல்லாமே ஒன்றா இருந்துச்சோ, இப்போ நம்ம சொல்கிற அந்த இது டெக்டானிக் பிளேட்டு அந்த பூமியெலாம் இந்த பிளவுபட்டு கான்டினெண்ட்டு ஆச்சு அப்படிங்கிறத ஆரம்பத்திலே ஹம்போல்ட் சொல்கிறார். ஒருவேளை ஒன்றா இருந்திருக்கலாம் இந்த எல்லா ஊரும், ஒன்றா இருந்த ஒரு செடி கொடி வளரும் போது பிரியும் பொழுது எல்லாமே டைவெர்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் தான் புரியுது உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி செடிங்க உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குன்னு சொல்லும்போது எல்லா பிளான்ட்டும் கிளைமேட்டை மீறி எல்லா ஊர்லேயும் வளரக்கூடியன்னு வரும்போது இந்த இன்டர் கனெக்ஷன் ஆஃப் லைஃப் அவருக்கு புரியுது. இந்த ஒரு தாட் அவர்கிட்ட ஆரம்பிக்குது, இவர் எல்லாமே ஒன்று தானோ, நம்ம தான் இது பிரிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி குழப்பம் வருது. அவர் கூட அந்த பாப் லேண்டுன்னு ஒரு நேவிகேட்டர் அந்த ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய ஆசையில் வராரு. அப்புறம் இவர் சவுத் அமெரிக்கா இவர் என்ன வாழார்னா, அப்புறம் அந்த அழகான ஒரு நட்புக்கான கதை அது. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா தான் போகிறாங்க பண்ணிகிட்ருக்காரு. அங்கே சிம்பராசு அப்படின்னு ஒரு மலை, பேர்ட்டி கிட்டே பேசியிருக்கும் போது சொன்னார், நம்மதில் பேர்ட்டி ஷோ ஃப்ளாக்ல பண்ணுறாரு, அவர் நிறைய படிப்பார் சொன்னார். கணக்குப்படி மவுண்ட் எவரெஸ்ட்டை விட சிம்பராசு தான் ஹைட்டான ஒரு மலை அப்படின்றார். ஏன்னா அவர் அந்த லேட்டிடியூட் ஆண்டிடியூட் கணக்கெலாம் சொல்கிறார். ஒரு மலை வந்து லேண்டிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்பராசு தான் ஹைட்டு அப்படிங்கிறார். அது ஏதோ நிறைய ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். ஸோ இவருக்கு சிம்பராசு மலை மேலே ஏறி பார்க்கணும்னு ஒரு ஆசை. இன்அக்சசபிள் மவுண்டன்னு கடவுளாக கும்பிடப்பட்ட மலை மேலே ஏற விடமாட்டானுங்க, ஹம்போல்ட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. வால்கானிக் மவுண்டனாகவும் அது இருந்திருக்கு, அது சரியாக கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ இவங்கெல்லாம் ஏறி போகிறாங்க. அந்த இடத்துல மலை மேலே ஏறி, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வைல்டான ஒரு மலை, வால்கனோ இருக்கிற மலையாக, வால்கனோ மேலே மிகப்பெரிய ஆசை வந்து ஹம்போல்ட்டுக்கு இருந்திருக்கு. அவர் பொறுத்த வரைக்கும் இந்த பூமி வந்து ஒரு சூடான ஒரு ஹெல் கிடையாது, ஒரு அழகான வெஜிடேஷன். ஏன்னா எரிமலைகள் இருக்கிற மலையில் கூட செடி கொடி வளருதுன்னு ஹம்போல்ட்டு கவனிக்கிறார். ஸோ சிம்பரசு மலை மேலே ஏறி அந்த டாப்பாங்கிலேருந்து உலகத்தை முத முறை பார்க்குறார். நான் சொன்ன அந்த நாசாவோட ஃபோட்டோவிலேருந்து பூமியை பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் ஹம்போல்ட்டுக்கு அவர் கண்ணுக்கு நடக்குது. மலை மேலே ஏறி அவ்வளோ பெரிய ஹைட்டில் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த மொமெண்ட்டில் அவர் ஃபீல் பண்ணுறாரு தான், த சீம்லெஸ் வெப் ஆஃப் லைஃப், எவ்ரி திங் இஸ் எ ஹோல், எவ்ரி திங் இஸ் கனெக்டடுங்கிற வார்த்தை அவர் மனசில் வருது அப்படின்றாங்க. இது எல்லாமே ஒன்று, இது எல்லாமே ஒரே ஆர்கனிசம், உருவம் தான் வேறு, எல்லாமே ஒரே அன்புங்கிற ஒரே ஒரு ஒரே உயிர், வேறு வேறு பேரில் இருக்கிற உயிருங்கிற ஃபீலை அந்த மலை மேலே அவர் ஃபீல் பண்ணுறாரு ஹம்போல்ட். அதிலிருந்து தான் அவரோட தாட்டே மாறுது. இந்த உலகம் எதுவுமே வேறு வேறு கிடையாது, நானோ நீயோ இந்த இந்த நாடுங்கிற பேர், அரசியலோ கவர்மெண்ட்டோ நடுவில் ஒரு கோடோ பார்டரோ கடலோ மலையோ எல்லாமே நானும் நீ ஒன்று. இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த பூமியில் நம்ம எல்லாருமே ஒன்று தான். நீ வெள்ளையாக இருக்கிறதுனால தான் நான் கருப்பு, நீ மஞ்சளாக இருக்கிறது தான் நான் வெள்ளை, இது ஆப்போசிட்டாக இருக்கிறதா இந்த உலகம் எல்லாமே உன்னோட ஒன்றுங்கிறது ஏன் யாருக்கும் புரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு அறிவில்வா மண்டமிடப்படுது. அந்த மொமெண்ட்டு பாலிவாருக்கு, சைமன் பாலிவாருக்கு அதே ஃபீல். ஆனால் அவர் இந்த உலகம் இவ்வளோ ஒன்றா இருக்கே, ஒன்றா இணைக்கணும்னு யோசிக்கிறார். என்ன இணைக்கணும்னா, அவர் வெனிசுலா நாட்டுக்காரரோ இல்லை சவுத் அமெரிக்கனை, சவுத் அமெரிக்கா வந்து அப்போ வந்து அந்த ஒரு பிளண்டரிங் மாதிரி காலனி ஆதிக்கத்தில் மாட்டிக்கிட்டு ஸ்பெயின் நாட்டு மக்களால், ஸ்பானிஷ் ஏன்னா கொலம்பஸ் இருக்கிறதுனால வந்ததுனால ஸ்பெயின் நாட்டுக்கிட்டேருந்து என் நாட்டு மக்களை மீட்க போகிறேன்னு பாலிவார் வந்து அந்த இடத்துல பிரகடனம் பண்ணுறாப்புல. இன்றைக்கி சவுத் அமெரிக்கா விடுதலையாய் தனிப்பட்ட ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு சைமன் பாலிவார் தான் மிகப்பெரிய ஒரு லீடர், ஆரம்பகால இந்த புரட்சியாளர், ஸ்பெயின் கிட்டேருந்து மீட்டது. அவருக்கும் அதே மொமெண்ட்டில் அதே மலை மேலே ரெண்டு பேருக்கும் நடக்குது. ஹம்போல்ட்டுக்கு அறிவியலை மாற்ற போகிற ஒரு சிந்தனை அந்த இடத்துல டிப்பில் நடக்குது.
பாலிவாருக்கு அதே இது நடக்குது. ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறாங்க, நான் அறிவியலால் அந்த உலகத்தில் மக்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன், நீ வந்து இந்த புரட்சி மூலமாக சொல்லுங்கிற ஒரு முடிவு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஹம்போல்டுக்கு அதுக்கப்புறம் தான் புக் எழுதுகிறாரு, சவுத் அமெரிக்காவில் நான் பார்த்த வாழ்க்கைன்னு புக் எழுத ஆரம்பிக்கிறாரு. அது எழுதும் பொழுது தான் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு போயட்டாக இருக்கிறதுக்கான வேல்யூ என்னென்னு புரிஞ்சுது. அந்த புக்கு டவுன்லோட் பண்ணி படித்தேன். ஒரு சயின்டிஸ்டோட புக்கெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அவங்களுக்கு மெஷர்மெண்ட்டாக தான் பேச தெரியும். ஆனால் ஹம்போல்ட் வந்து அதை ஒரு கவிதையாக ஃபீல் பண்ணுறான் அந்த உலகத்தை. அவருக்கு மெட்டஃபராக தான் பேச முடியுது, சிமிலியாக தான் பேச முடியுது. இன்றைக்கி ஒரு இந்த ஒரு ரிவர் ஒன்று பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த ரிவர் அவர் பார்த்த ஒரு பூவோட கம்பேர் பண்ணுறான், இந்த பூ ஒரு வானத்தோட கம்பேர் பண்ணுறான், அந்த வானத்தை வேறு ஒரு செடியோட கம்பேர் பண்ணுறான். இந்த கம்பேர், சிமிலி, மெட்டஃபர், சிமிட்ரி எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் தான். மனுஷனுக்கே வந்து இந்த மெட்டஃபராக தான் பேச தெரியுமாங்க. நான் காற்று மாதிரி ஓடுனேன் அப்படிம்மா, இது வந்து மனுஷனுக்கு தான் கம்பேர் பண்ண தெரியும். நான் ஓடுனேன்னா இதே மாதிரி இருக்கிற இன்னும் நான் வந்து கனெக்ட் பண்ணுறான், இன்டர் கனெக்ஷனுக்கு தான் மனுஷனே. நான் அவன் நாய் மாதிரி கத்தனா ஏன் சொல்லணும், ஏன்னா நாயோட கோப குணம் வந்து மனுஷனுக்குள்ளே அவன் வந்து எல்லாமே இருக்கிற ஒரு மனுஷன். இந்த குதிரை மாதிரி அவனுக்கு வந்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு இது இருக்குது அப்படிமானுங்க. ஸோ அவனுக்கு இந்த சிங்கம் மாதிரி திமிர், இது எல்லாமே வந்து அவனால் மெட்டஃபராக தான் பேச முடியும். இது வந்து அவரோட புக்கில் தெரிஞ்சுது வராரு. இந்த உலகம் வந்து இந்த புக்கை படிக்கும் பொழுது தான் சவுத் அமெரிக்கா வந்து எவ்வளவு ஒரு அழகான காடு இருந்தது, எவ்வளவு விதமான ஆனால் ஹம்போல்ட் அந்த இடத்துல கூட ஸ்பெயின் மக்கள் வந்து அங்கே இருக்கிற மக்களை அடிமையாக, அங்கே இருக்கிற இந்த கருப்பின மக்களோ லாட்டின் அமெரிக்க அந்த சவுத் அமெரிக்கன் மக்களோ அடிமையாக இருக்கிறத அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட சண்டை போடுறார். ஒரு மனிதனை வந்து அடிமையாக ஆக்குறதுங்கிறதே ஒரு தவறு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்த ஒரு சயின்டிஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லலாம். அடிமையாக இருக்கிற தவறு நீங்கள் பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு அவன் பேசுகிறான், அவருக்கு கண்ணு கலங்குது. இது ஒரு இடத்துல, இந்த இடத்துல நான் ஒன்று இது பேசியே ஆகணும். ஏன்னா இப்போ அந்த ஓப்பன்ஹைமரோட ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு எடுத்து ஒரு நாட்டு மேலே போட்டு ஒரு பல லட்சம் பேரை கொன்னவனோட பயோபிக் என்ன மயிருக்கு நோலன் எடுக்கணுங்கிற ஒரு கோபம் எனக்கு இருக்கும். அவன் கடைசியில் பைத்தியமாக போனான்னு ஆயிட்டு போகிறான், ஸ்கிசோஃப்ரெனிக்ன்றான், ஐ எம் த டெத்துன்றான். அப்போ அறிவியல் வந்து அவனுக்கு ஒரு வேளை பார்த்துடணும்னு ஆசை இருந்துச்சா, எப்படி வெடிச்சு எத்தனை பேர் சாகுறாங்கிறத விட அதை மெஷர் பண்ணுவானா, அந்த இறக்கம் ஏன் யாராலுமே இந்த ஆட்டம் பாம்பு வெடிக்க வேணான்னு ஏன் சொல்ல முடியல அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கிட்ட, ஜப்பான் தோக்க போகுது எதுக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் மயிலாக போகுதுன்னு ஏன் ஒருத்தங்க நிப்பாட்டு ஒரு ஃபைலை தூக்கி போட்டு வெளியே போக முடியல, இல்லை அதுக்கான நிலைமை இல்லையா, இல்லை அந்த மனசு இல்லையா, இல்லை அறிவியலை பார்த்தே தீரணுங்கிற திமிர் ஒரு சயின்டிஸ்ட்டுக்குள்ள இருக்காங்கிற கேள்வி எனக்கு இருக்கும். ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு மனுஷனாக உணரவே முடியாதாங்க ஒரு கேள்வி இருக்கும். அதனால தான் எல்லா படத்தையும் சயின்டிஸ்ட் வந்து பெரிய முடி வளர்த்துக்கிட்டு சைக்கோவா ஞாபகம் மருதி இருக்கிற ஆளாக ஐன்ஸ்டீனோட இதை எடுத்து போட்டுப்பாங்க. ஆனால் ஐன்ஸ்டீன் அழுதார், ஐன்ஸ்டீன் வந்து இது இப்படி போகணும்னு நினச்சி நிறைய அழுது தற்கொலை பண்ணிக்கிட்ட சயின்டிஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு கவிஞனோட மனசு ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இருக்கும்போது அந்த பூமி எப்படி பாதுகாக்கிறதுன்னு யோசிப்பான், அழிவை நோக்கி ஆயுதங்களே வந்திருக்காது. ஸோ இதை அப்படியும் பார்க்கலாம். ஹம்போல்ட் வந்து அதை ஃபீல் பண்ணுறாரு, இது எவ்வளோ அழகான உலகம், உன்னோட ஒன்று ஒன்றிருக்கேன் யாருக்குமே இந்த புரியல ஒரு தவிக்கிறான். ஹம்போல்ட் வந்து எழுதுகிற புக்கு வந்து ஒரு அறிவியலோட புக்கு வந்து பல போயட்டுகளை பல ரைட்டருங்களை மாறிச்சுன்னு படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃப்ராங்கன்ஸ்டீன் எழுதுகிற மேரி ஷெல்லி போய் பார்க்குறாங்க அவங்கள. ஹம்போல்ட் வந்து இந்த ஃப்ராக் ஒரு தவளையை வந்து தவளையோட செத்துப்போன தவளையோட காலில் வந்து கரண்ட் ஏற்றினா அது வந்து எந்திரிச்சு நிற்குது, அது காலுக்கு அந்த உயிர் வருதுன்னு ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று பண்ணியிருக்கார். ஸோ செத்துப்போனாலும் கால் வேலை செய்யுது கரண்ட் மூலமாக. அந்த ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து தான் ஃப்ராங்கன்ஸ்டீனுங்கிற மான்ஸ்டர் நாவலை ஷெல்லி எழுதுகிறாங்க. ஒரு செத்துப்போன ஒரு மனுஷன் உடம்புல கரண்ட்டு போயிட்டு அவன் வந்து ஒரு ஜாம்பியாக வந்து நிற்கிறாங்கிற விஷயம் ஹம்போல்ட் கிட்டேருந்து வருது. ஹம்போல்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்டு வந்து கீத்தே எப்படியோட சொல்லலாம், ஜெர்மனோட மிகப்பெரிய ஒரு அறிஞர், போயட்டு, சயின்டிஸ்ட்டு எல்லாருமே அவர் ஃபாஸ்ட் எழுதினவர். ஃபாஸ்ட்டோட புக்கில் ஆரம்பத்தில் இந்த உலகம் வந்து உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்னு முதல்ல எழுதுகிறான். அந்த எங்கேருந்து வருதுன்னா ஹம்போல்ட் கிட்டேருந்து வருது. அப்புறம் இவர் வில்லியம் வர்ஸ்வர்த் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் கூல்ட்ரிட்ஜ் பார்க்குறாரு. கூல்ட்ரிட்ஜ் குதிக்கிற ஹம்போல்ட்டை பார்த்து இப்படி ஒருத்தன் உலகத்தில் இருக்கானு. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் சொல்லும்பொழுது ஒரு போயட்டுக்கு வந்து நம்ம ஒருத்தன் ஏற்றுக்கிட்டான், அறிவியல் என்ன அறிவியல் தெரிஞ்சவன் தான் தெளிவானவங்கிற ஒரு அந்த ஒரு உலகத்தில் இருந்த ஐரோப்பாவில் ஒரு கவிஞனை சயின்டிஸ்ட் ஏற்றுக்கிறான்னு தெரியும் பொழுது கண் கலங்குதுங்க எல்லாருக்குமே. ஹம்போல்ட்டோட ஒரு சயின்ஸ் புக்கு பல கவிஞர்களை மாற்றுதுன்னு படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் ஹம்போல்ட்டுக்கு வந்து ஃபேமஸ் ஆகுறாரு. ஆனால் ஹம்போல்ட் என்ன சொல்கிறாருன்னா, என்னை எல்லாருமே ஒரு சவுத் அமெரிக்கா காட்டுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஏதோ பெரிய இந்த அட்வென்ச்சர் மாதிரி தான் என்னை பார்த்தாங்க. யாருமே வந்து என்னை வந்து ஒரு நான் சொல்ல வர அந்த ஒரு கனெக்ஷன் ஆஃப் லைஃப்பை யாருக்குமே இது புரியலை, யாருமே இதை கவனிக்கலை. இது எங்கன்னா ரஷ்யாவுக்கு போகிறார், அவருக்கு வந்து இந்தியாவில் மவுண்ட் எவரெஸ்ட் ஹிமாலயாஸை பார்த்துடணும்னு ஆசை. அவர் கணக்குப்படி சிம்பராசுர சவுத் அமெரிக்கா மலையை பற்றின ஆராய்ச்சி பண்ண அதே டேட்டா இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயாஸில் அதே டேட்டா ஒன்றா இருந்துச்சுன்னா உலகமே கனெக்டட்னு சொல்ல முடியும், இல்லைனா இந்த ஊரில் மட்டும்தான் நான் இருந்தேன்னு என்னை வந்து ரிஃபீட் பண்ணிடுவாங்கன்னு அவ்வளோ போராடுறாரு. ஒரு வயசுக்கு அப்புறமும்
கடைசியில் அது ரஷ்யாவிலே ரூட்டு கிடைக்கிது, ஜார் மன்னர் கூப்பிட்ற நீ போய்க்கோ அப்படிங்கிறாரு. ஓரளவுக்கு போக ஆரம்பிக்கிறார். ஆனால் அவங்களுக்கு ஹம்போல்ட்டை வச்சு ரஷ்யாவில் வைரம் இருக்குமான்னு கண்டுபிடிக்கணுங்கிறது அவங்க பிளானாகவே இருந்திருக்கு. ஆனால் இவர் அதை வச்சு ஏமாற்றி ஏமாற்றி கொண்டு போயிட்டு ஓரளவு கிட்ட போகிறாரு இருக்குதான் அப்படி அந்த புக்கு ஓரளவுக்கு தான் இது முடிச்சு இது வரைக்கும் தான் முடிச்சிருக்கு. ஹம்போல்ட் இந்த பயணம் வரைக்கும் தான் எனக்கு அது இருந்திருக்கு. ஸோ அவர் அதுக்கப்புறம் அவருக்கப்புறம் அவர் அந்த சயின்ஸ் மீட்டிங் நடத்துகிறாரு. ஸோ உலகத்துக்கு சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்றாரு. இந்த பாலிவாருங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹம்போல்ட் எழுதின சவுத் அமெரிக்கா அட்வென்ச்சர் புக்கை வச்சு அவர்கிட்ட ஒரு மேப்பாகவே கிடச்சிருக்கு. ஹம்போல்ட் சொல்லிட்டான் இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த செடி கொடி இந்த மிருகம் இருக்கும் மேப்பாகவே கையில் கிடச்ச உடனே அதை வச்சு தான் சவுத் அமெரிக்காவில் ஸ்பெயின் மக்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி பாலிவாருக்கு வருது. மலை மேலே நின்று ரெண்டு பேரை ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தர் அறிவியல் கண்டுபிடிச்ச விஷயத்தை வச்சு ஒரு போராளி வந்து மக்களை திரட்டி அங்கே இருக்கிற ஸ்பெயினோட காலையில் அதுக்கு தான் விரட்டுறான். அப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய டிக்டேட்டர் அவர் ஆகுறாரு, விடுதலைக்கு பெரிய காரணமாக இருக்கிறாருன்னு ஹம்போல்ட் தான் மிகப்பெரிய ஒரு காரணமாகவே இருக்கிறார். அப்புறம் இந்த இந்த ஹம்போல்ட்டோட விஷன்ஸ் ஆஃப் நேச்சர் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற புக்கு, ஹம்போல்ட் எழுதின புக்கு வியூ ஆஃப் நேச்சர் ஏதோ ஒன்று, அந்த புக்கு தான் நம்ம சார்ல்ஸ் டார்வின் கையில் இருக்குது, பீகிளோட அவர் கையில் இருக்குது. அவர் படிக்கும்பொழுது ஹம்போல்ட் மாதிரி தான் நான் யோசிக்கிறேன், அவளை கனெக்ட் பண்ண முடியுது. அந்த ஒரு தாட்டு தான் அந்த கலபகோஸ் ஆர்க்கு பழகிவா, ஆமாம் அந்த ஒரு ஹைலாண்டில் போகும்பொழுது தான் எல்லா மறுபடியும் பாருங்கள் அனைத்து ஆர்கனிசமும் கனெக்டாகி ஒன்றோட ஒன்று வந்திருக்கும்னு புரியும் பொழுது தான் குரங்குலேருந்து மனுஷன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற அவுட் ஆஃப் த பாக்ஸ் தாட்டு முத முறை டார்வின்க்கு வருது. கடவுளை தூக்கி எறிகிறான், கிளம்பு எவனும் நம்மளை படைக்கலை, நம்ம அறிவியல் நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி இன்றைக்கி நம்ம இருக்கோங்கிற டார்வின் சொல்லும் பொழுது உலகமே வந்து ஸ்தம்பிச்சு நிற்கிது. ஆனால் அது டார்வின் கிட்டேருந்து வந்துச்சு. ஆனால் அவருக்கான ஆரம்பத்தை ஹம்போல்ட் தான் தராரு. இது எல்லாத்துக்கும் எது பேசிக்காக இருக்குது, வி ஆர் அ வெப் ஆஃப் லைஃப், நம்ம ஒன்றோட ஒன்று ஒன்றிணைந்து கட்டப்பட்ட ஒரு சிக்கல், ஒரு அழகான ஒரு சிக்கல். நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ள பல லட்சம் வைரஸ் இருக்குது, பல லட்சம் பாக்டீரியா இருக்குது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பகுதி, கியா வேறு செல்ஃப் சஸ்டெயின்ட் ஆர்கனிசம். அது நமக்கு ஈகோ, அந்த ஐயங்கிற ஒரு ஈகோவில் நமக்கு அது புரிஞ்சு தொலையாதுங்கிறது உண்மை. அதோட அந்த ஐயை டிசால்வ் பண்ணுறது தான் நம்மளோட புத்தரோ ஓஷோவோ இவங்கெல்லாம் இந்தியாவோட ஆன்மீக பக்கத்தில் வராங்க. ஒரு முறை இது இந்த எல்எஸ்டி இந்த ஆசிட்லாம் ட்ரை பண்ண அவங்க டைரிஸ்லாம் சைக்கடிலிக் டைரிஸ்லாம் படிச்சிங்கன்னா சைக்கடிலிக்ஸில் வந்து அந்த சத்தோரியம் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த தியானத்துக்கான ஒரு ஃபீல் இருக்கும், அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே என்ன புரிஞ்சுதுன்னா நம்ம எல்லாருமே ஒன்றுங்கிற வார்த்தை எல்லாருமே சொல்கிறான். எல்எஸ்டி ட்ரை பண்ண அத்தனை பேருக்குமே தோன்ற முதல் வார்த்தை வந்து நான் எல்லோரும் ஒன்று போல, இந்த உலகம் ஒன்று போல குதிப்பானுங்களாம். அதுக்கப்புறம் ட்ரிப்பு போனதுக்கப்புறம் நார்மல் மன சைக்கோ ஆகிடுவோம். ஸோ நம்ம கனெக்டடுங்கிறது ஏன் எல்லாருக்கும் தோணுதுன்னு நம்ம அதுதான் நம்ம. ஸோ இதை வந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காகவே இது வரப்போகுது. ஆனால் அந்த இன்டர்கனெக்டட் வெப் ஆஃப் லைஃப்லாம் போவாதீங்க, அவங்க ஆசையை அறுத்துட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் போங்கிற இன்னர்ஜனியை பற்றி நம்ம இந்தியாவோட அந்த ஆன்மீகம் புத்த மதமோ இந்து மதமோ பேசும் பொழுது அறிவியல் பக்கம் அவங்க போகல. இதுக்கு அந்த உலகத்தையும் கண்டுகிட்டு இருக்கீங்க, அது கனெக்ட் ஆகுது ஆகலை, நீங்கள் உங்களை பாருங்கன்னு புத்தர் சொல்ல வரார். ஆனால் புத்தர் சொல்ல வரதும் இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத புத்தர் சொல்கிறார். அதாவது எல்லாத்துக்குமே காஸ் எஃபெக்ட்ன்னு இருக்குது, ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஒரு மூலம் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே பொய் அப்படின்னு கடைசியில் டபால் மண்டல் அடித்து முடிச்சு விட்டுருவார். இதுதான் நம்ம இதில் இருக்கிற நீங்கள் இன்டர்டிபெண்டன்ஸான புத்திசம்னு போட்டால் அழகாக இருக்கும், கொஞ்சம் போட்டு மண்டையே குழப்பம், ஆனால் ரொம்ப யோசிக்க வேணாம். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு காசு ஒன்று அந்த பக்கம் இருக்கணும். இதுதான் கருமாங்கிற வார்த்தை வரைய முடியும், ஒன்று பண்ணால் அதில் வினை வந்து விளைவு வந்து வந்தே தீரும் அப்படின்னு மாதிரி. இது ரெண்டு பக்கமும் இது வந்து இந்த இன்டர்கனர் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது என்ன மாதிரி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போது ஏன் கம்யூனிசம் மட்டும் உலகத்தில் இல்லை அப்படின்னா, கேபிட்டலிசம் இருக்கிறதுனால தான் கம்யூனிசமும் இருக்குது. ஸோ எல்லாருமே ஒன்றுன்னு நினைக்கும் பொழுது இல்லை எனக்கு வந்து எல்லோரும் ஒன்று கிடையாது அவங்களுக்கு கூட ஆர்டர் இருக்குன்னு ஒரு மனுஷன் யோசிக்க தான் செய்வான். ஏன்னா இது இந்த டுவாலிட்டி வந்து ரெண்டும் கனெக்ட் ஆன ஒரு இதுதான் உலகமே. ஏன் யாராலுமே ஒரு சித்தாந்தமும் ஒரு கொள்கையும் இந்த உலகத்தில் வைக்க முடியல அப்படின்னா, இந்த உலகம் வந்து யூனிட்டி இன் வெரைட்டி தான், பல ஃபார்மில் இருக்கிற பல அழகுகள்லாம் ஒன்றா ஒரு கனெக்டடாக இருக்கக்கூடிய உலகம் தான் இது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு விஷயத்தால் வந்து நீங்கள் வந்து மோனோவாக ஆக்கவே முடியாது. இது எப்போ பிரச்சனையாச்சுன்னா ஒரு டைமில் வந்து நேச்சரை இயற்கையை கும்பிட்ற மனுஷனாக தான் இருந்திருக்காங்க. கிரீக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் வச்சுருவோம், கடலுக்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள், ஹெல்லுக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள்ன்றான். வல்கன், ஜிஎஸ், ப்ராமித்தியஸ், பெர்சஃபோனி, டெமட்டர்னு எல்லாத்துக்கும் பேர் வச்சுருவோம். ஒரு டைமில் ஒரு கடவுள் அப்படின்னு வரும்பொழுது ஈஜிப்ட்லேருந்து ஆரம்பிக்குது, அந்த ஒரு ஒருத்தன் கீழேன்னு வரும்பொழுது எல்லாத்தையுமே கடவுளாக பார்க்குற தன்மை மனுஷனை விட்டு போகும்போது தான் அவனுக்கு அந்த இன்டர்கனெக்ஷனுங்கிற ஃபீலே கட் ஆகுது.
ஒரு டைமில் எலுசியன் ரைட்ஸும்பாங்க டெமட்ரோட பெர்சிஃபோனி ரைட்ஸ் எல்லாம் வந்து மஷ்ரூம் மேஜிக் மஷ்ரூம்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு அதை சைக்கடெலிக் ஃபீலாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் அந்த வேதத்தில் ஒரு சோமா அப்படிங்கிறது கூட ஒரு மேஜிக் மஷ்ரூம் இந்த சைக்கடெலிக் மஷ்ரூம்னு சொல்கிற ஒரு கணக்காக தான் எடுத்திருப்பாங்க. அதில் தான் மனுஷனுக்கு ஆன்மீகம் வந்திருக்கோம்னா இன்னும் இருக்குது. அவனுக்கு அது வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு ப்ரீஸ்ட் கிளாஸாக ஒரு கடவுளை வரும்பொழுது அவன் நெஜ நேச்சரையே வந்து கடவுளாக பார்க்குற தன்மையை இழந்துடுறான். ஒரு கடவுள் இருப்பார், ஒரு கோயில் இருப்பார், நம்ம போய் கும்பிட்டாதான் நமக்குங்கிற மாதிரி மனுஷன் வந்து அடிமையாகிற ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சது. இது திருப்பி புத்தர் வந்து ஒரேடியாக அது இருக்கிறார், கடவுளை தூக்கி போடு நீ உனக்குள்ளே போகணும்னு வருது. அதுலேயுமே வந்து வெளியில் இருக்கிற அந்த உலகத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறது புத்த மதத்தில் இல்லை. இந்தியாவில் வந்து அந்த அறிவியல் வந்து இந்தியாவில் ரொம்ப அது வந்து வெளிநாடு அளவுக்கு இங்கே ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்காத ஒரு காரணமும் புத்தர் தான் சொல்லுவார் வருஷம். ஏன்னா அவர் வந்து வெளி உலகத்தை கட் பண்ணிடுன்னு ஒரேடியாக சொல்லிட்டார், உள்ளே போய்க்கிங்க வெளியில் ஒன்றுமே இல்லை, துன்பம் துன்பம் துன்பம்னு சொன்ன உடனே அதை அழகியில் பார்க்க மறந்துட்டோம். இதை திருப்பி செலிப்ரேட் பண்ண வச்சது வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியை சொல்லுவேன். அவர் வந்து ஆன்மீகங்கிறது அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இந்த ஒரு இடத்துல உட்காந்து இந்த நொடியில் நீ வந்து ஒரு அழகான ஒரு செடியை பார்க்குறியோ, ஒரு கோழி கூவுதோ, இல்லை ஒரு இலை மேலே ஒரு பனித்துளி வந்து படுதோ, அதுதான் அதுதான் கடவுள். அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், அதை பார்க்குற நீயோ அதுவும் தான் இந்த ஒரு இடத்துல இருக்க அந்த மொமெண்ட் ஆஃப் இன்டர் கனெக்ட் மட்டும் தான் கடவுள்னு சொல்கிறது லேட்டாக வர ஆரம்பிக்குது. 60களில் சைக்கடெலிக்ஸ் இதை வர ஆரம்பிச்சு, சைக்கடெலிக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க அந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது அத்தாரிட்டி சொல்லி போச்சு, கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து சைக்கடெலிக்ஸ் ட்ரக்ஸை பேன் பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் அதுவும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கான ஒரு ஃபீல் தான், உங்களுக்கு முழு நேரமும் அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து தியானத்தில் உங்களுக்கு நடக்கும். ஹம்போல்ட் அதை அறிவியலால் கொண்டு வர பார்த்தாரு. இது ஹம்போல்ட் படிக்கும்போது தான் இந்த என்டாங்கிட் லைஃப், இந்த கனெக்ஷன் ஆஃப் லைஃப் வெப்னு இதோட ஒரு அறிவியல் சைடு, இது ஆட்டோமேட்டிக்காக நடந்தே தீரணுங்க வர்றதா நீங்கள் பார்க்குற. இப்போ இருக்கிற இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம், ஒரு கம்ப்யூட்டருங்க 5-6 கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகி பேச ஆரம்பிச்சது தான் இன்டர்நெட். 5 கம்ப்யூட்டர் பேசுது, எனக்குள்ளுக்கிற ஃபைல் நீங்கள் பார்க்குறியா உனக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்கிறது தான் இன்டர்நெட்டு. அது வளரும் பொழுது தான் கவனிங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃப்ரீயாகுது, ஜனங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்நெட் மூலமாக தான் இப்போ நம்ம பேசிக்கிற அத்தனையுமே என்னால் கேதர் பண்ண முடியுது. ஸோ இந்த இன்டர் கனெக்ஷனுங்கிறது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத உண்மை. ஸோ அடுத்த சொன்ன நம்ம பிரெயின் எல்லாமே இன்டர் கனெக்ஷன் தான், நம்ம பிரெயின் உங்கள் பிரெயின் எல்லாருமே இன்டர் கனெக்டில் இருக்கும். அது மூலமாக தான் சிங்க்ரானிசிட்டி வருது, கோயின்சிடன்ஸ் வருது. இந்த வைபுங்கிற வார்த்தை அதுதான், வைபுனா என்ன மச்சான், நம்ம எல்லாம் வைப் ஆகலான்னா ஒரே சிங்கில் இருக்கலாங்கிறதான் அர்த்தமே. அவன் செம சிங்க் என் கூட, அவன் என் கூட சிங்கே இல்லை, வைபிலே இல்லை, எனக்குள்ளே கனெக்டே இல்லை, காதலுங்கிறது அதுதான். அது அந்த ஒரு நொடியில் உங்களுக்கு அந்த கனெக்ட் தெரியும், இவ தான் நமக்கு, நம்ம என்ன சண்டை போட்டாலுமே அந்த ஒரு பேசிக் கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அதுதான் வந்து இந்த இன்டர் கனெக்ஷன், அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் நைட்டு உட்காந்துக்கிட்டு மாடியில் போய் உங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார், இவர் க்ரௌடி சொல்லியிருப்பார், யுவர் ஏ ஸ்டார் அப்படிம்பார். ஸோ அது வந்து நம்ம வந்து வெளியில் ஒரு பாஸ்ட் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம், நட்சத்திரம் நம்மளை பார்க்குதுன்னு ராஜேஷ் குதிரவல் பாட்காஸ்ட் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு பாஸ்ட் கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னா பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் எல்லாமே உன்னோட ஒன்று. இன்றைக்கி இந்த மொமெண்ட்டில் நான் இருக்கிற ப்ரெசென்ட்டு தான் என்னோடய ஃப்யூச்சருக்கான பாஸ்ட் அப்படின்றான். பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் இந்த இடத்துல சங்கமிச்சுட்டு உட்காந்துருக்கு. இப்போ நடக்க போகிற ஒவ்வொரு இந்த மொமெண்ட் டு மொமெண்ட் அவேர்னஸ் தான் உன் வாழ்க்கைன்னு ஜெய கிருஷ்ணத்தை சொல்லும்போது தான் அது கடினமாகவும் இருக்குது. இது வந்து நம்ம உலகத்தில் இது ரொம்ப இப்போ மிஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரே விஷயம், இந்த ஒரு கனெக்ஷன் இல்லை. நம்ம எல்லாருமே நான் எனக்கு மட்டும்தான், நான் தனி, நான் ஒரு நாடு, நான் ஒரு நிலம், நான் இந்த இடத்துல மட்டும்தான், என் வீடு தான், என் குடும்பம் தானே நம்மளை ஒரு இடத்துக்குள்ளே அடைக்கும் பொழுது நம்ம இவ்வளோ பெரிய அண்டத்தில் தப்பிச்சு பிழைச்ச ஒரு ஹோமோசேப்பியன்லேருந்து மனுஷனாக வந்த ஒரு பல கோடி வெற்றின்னு யாருக்கும் தெரியாமலே போயிடுச்சு. இப்போ என் பக்கத்தில் ஒரு இந்த ரஷ்யாக்காரனோ, ஒரு ஜப்பான்காரனோ, அமெரிக்காக்காரனோ, ஒரு அரேபியக்காரன் உட்காந்துருக்கானா, ஏன் நம்ம 5 பேருமே பாடுறோம் அப்படி இந்த பூமியிலேருந்து வேறு வேறு கலரில் உட்காந்துருக்கோம்னு கை கொத்துக்கிட்டு ஏன் ஒருத்தனால் உட்கார முடியலன்னு நம்ம யோசிக்கும் பொழுது தான் நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருக்கோம். இன்றைக்கி இந்த நாட்டில் நான் பிறந்த ஒருத்தனா ரஷ்யாவையோ ஜப்பானையோ அமெரிக்காவோ போய் அந்த மண்ணில் சுவாசிச்சுட்டு நிம்மதியாக நான் போயிட்டு வர முடியாது. ட்ராவல் பண்ண டூர் பண்ணுறது வேறு, என்னால் அந்த லேண்டை ஓன் பண்ண முடியாது. நான் இந்த பூமியில் தான் பிறந்தேன், எனக்கு இந்த இடம் நான் இருந்துக்கலாமா, இந்த இடத்த நான் பார்க்கலாமா, இது எனக்கு தானே சொல்ல முடியாது. இது அமெரிக்கான்னு சொல்கிறதே இங்கே மிகப்பெரிய ஒரு இதுதான் நம்மளோட. இதை வந்து நானும் இன்னொரு நாட்டில் இருக்கிறனோ, ஒரு சக ஒரு ஆளோ, நம்ம நாட்டிலே பாருங்களேன், நீ மேலே நான் கீழே பிரிக்கிறதே ஒரு சக மனுஷனை கை கோத்துக்கிட்டு நானும் நீயும் ஒன்று தானேன்னு நம்ம மனசை யோசிக்க விடாமல் எவ்வளோ, ஏன்னா ஒன்று இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த இன்டர் கனெக்ஷன் இல்லாமல் நான் அவனை ஆள்றேன்னு ஆசைப்படுறவங்களுக்கு வேலையே இருக்காது, அதை அவங்க உங்களை அளவும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நம்மளை வந்து எவ்வளோ தூரம் நம்மளை வந்து உங்கள் குட்டி ஷெல்லுக்குள்ளே அடைக்க முடியுமோ, முதல்ல இந்த ஃபேமிலிங்கிறதே ஒரு பெரிய ஷெல்லு, அதுக்கப்புறம் தான் நாடு ஸ்டேட் எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ கியடோனோ ப்ரூனோ வந்து இதை தான் சொன்னார், மெல்லி மெனி மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ல்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பூமின்னு சொல்லும்போது அவர் கொளுத்திட்டானுங்க. கடைசியாக இறந்த ஃபயர் இது அந்த ஃபயர் பேர்னிங்கில் இறந்த ஒரு இது தான் ப்ரூனோ சொல்ல ஆரம்பித்தார். ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், எல்லாருமே ஒரு டைமுக்கு மேலே அது கட் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் டெரஸ் மெக்கனா அவரோட டாக்லாம் பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷனை பற்றி அதிகமாக பேசுவார். ஸோ அதுதான்
ஸோ இதை இதை வந்து இந்த புக்கு படித்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸ் ஆஃப் நேச்சர் அலெக்சாண்டர் உல்ஃப் நினைக்கிறேன் அவரோட நான் லிங்க்கு நான் உங்களுக்கு இது பாட்காஸ்ட் லிங்க்கில் போடுறேன். அலெக்சாண்டர் ஹம்போல்ட்டோட ஒரு ஏன் இவர் ஏங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு கேள்வி யாராவது ஃபீல் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும்பொழுது ஹம்போல்ட்டோட ஒரு கதை படிக்கும்போது அறிவியல் தெரிஞ்சவன் இதை ஃபீல் பண்ணியப்பான்னு டவுட் இருக்குது. ஐன்ஸ்டீன் வயலின் வாசிக்கிற வீடியோ பார்த்துருக்கோம், ஃபோட்டோ பார்த்துருக்கோம், வேறு யாராவது இந்த டார்வினுக்கே ஒருத்தர் இருந்திருக்கான் ஒரு விதையை போட்டுட்டு காணாமல் போயிருக்கான்னு தெரியும் பொழுது தான் அந்த சிம்பரசு மலை மேலேருந்து அவன் அழுது பார்த்தான் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த ஆதி காலத்தில் கேவ் பெயிண்டிங்கில் டாப்பாங்கிலிருந்து ஒரு பெரிய ஒரு அந்த மேமோத்தை வந்து வேட்டையாடுற ஆங்கிளை ஒருத்தன் பார்த்ததான் ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னா அந்த வேட்டைக்குள்ளே ஈடுபடாத வன்முறையில் ஈடுபடாமல் தள்ளியிருக்கிறவங்க மட்டும்தான் வரைய முடியும். அங்கேருந்து பார்க்குறான் ஒரு பத்து பேர் நீங்கள் வேட்டையாடி கொண்டு வந்தாலும் கவனிக்கிற ஒருத்தன் தான் அவனால் அந்த இன்டர்கனெக்ஷனை பார்த்துருக்க முடியும். இங்கே ஒரு மேம்பத்திற்கு ஒரு அஞ்சு அம்பருக்கு கொள்றாங்க பாருங்கள் வரைஞ்சிருப்பான். ஏன்னா உள்ளே இருக்கிறவனால் வெளியிலேருந்து பார்த்துருக்க முடியாது. ஆதி காலத்தில் வெளியிலிருந்து ஒரு வேட்டையை பார்த்தவன் ஹம்போல்ட் சிம்பரசு மலை மேலேருந்து பார்த்ததை இன்றைக்கி பூமி நம்ம நிலாலேருந்து பூமியை எடுத்தோம், அப்புறம் லிட்டில் ப்ளூ டாட்டுன்னு காஸ்மோஸில் பூமி ஜல்லி எடுத்தோம், இன்றைக்கி மில்கிவேவோட ஃபோட்டோவே நமக்கு வந்துருச்சு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஃபோட்டோ அது, அவ்வளோ அழகாக இருக்குது. இருந்தும் நமக்கு நம்ம எங்கே இருக்கிறோங்கிற அறிவு மயிறு வரல அப்படிங்கிற ஒரு கோபம் ஏக்கம் தான் எனக்கு இந்த இடத்துல. இது வந்து இது புரிய போகிறதில்ல எது எது நடக்கும் அப்படின்னா நம்மளை மாதிரி இந்த பாட்காஸ்ட் கேட்டிருக்கு நீங்களோ நானோ சின்ன சின்னதாக உணர்ந்து இன்றைக்கி நாளை வந்து அழகாக வச்சிக்கலாம் அப்படின்னு யோசித்தாலே போதும். இப்போ இருக்கிற பக்கத்தில் இருக்கூட கஷ்டப்படுத்திட வேணாம், இவனை எதுவும் செஞ்சிட வேணாம், இன்றைக்கி நான் இந்த காஞ்சி போன ஒரு செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறேன் அப்படிங்கிறதே போதும். இது பல கோடி பேர் இதை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உலகம் ஆட்டோமேட்டிக்காகவே அழகாயிடும். ஸோ இவங்ககிட்ட போய் அரசியலை பற்றியோ இதை பற்றியோ உலகம் பண்ணிக்க எதுவுமே டக்கு நடந்துட போகிறதில்ல. ஆனால் இது வந்து இதை உணர்ந்து ஹம்போல்ட் அழுதுருக்கான்ல அந்த கண்ணீர் நம்ம கண்ணில் வந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னோடதே. அதுதான் தெரில ஒரு மாதிரி இதை பேசணும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ தான் நன்றி. இது ஏதோ நான் வீடியோவாக போடணும்னு யோசித்தோம், நானும் கேமராமேன்லேயும் யோசித்தோம் அப்படின்னு பாருங்கள். அதனால் உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். ஓக்லோடி வீடியோ பாட்காஸ்ட் நன்றி. இது உங்களுக்கு விஜய் வந்தராஜன் ஓக்லோடி டிங் 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 டிங்.